கட்சிகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள கருத்து முரண்பாடு காரணமாக மஹிந்த ராஜபக்ச அணியின் புதிய கட்சி உருவாக்கம் பிற்போடப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆசிர்வாதத்துடன் புதிய கட்சி ஒன்றே இம்மாத இறுதிக்குள் உருவாக்கப்பட உள்ளதாக கடந்த நாட்களில் தகவல்கள் பரவியிருந்தன. இந்த நிலையில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக முன்னாள் அமைச்சர் பிசில் ராஜபக்சவை முன்னிறுத்துமாறு மஹிந்த தெரிவித்துள்ளார். இதற்கு கூட்டணி கட்சிகளின் தலைவரான தினேஷ் குணவர்தன, உதயகமன் பில, வாசுதேவ நாணயக்கார, விமல் வீரவன்ச, திசவிதாரணா ஆகியோர் கடும் எதிர்ப்புகளை வெளியிட்டுள்ளனர். பிசில் ராஜபக்ச காரணமாகவே கடந்த ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த தோல்வியுற நேரிட்டதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். எனினும் இதற்கு பதிலளித்துள்ள மஹிந்த ராஜபக்ச கடந்த 2005 ஜனாதிபதி தேர்தலில் பிசில் ராஜபக்சவின் தந்திரோபாய நகர்வுகள் காரணமாகவே தான் வெற்றி பெற்றதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் தற்போதைய அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் பலரும் பிசிலிடம் ரகசியமாக உதவி பெற்றுக் கொண்டுள்ளதுடன் தற்போதும் அவர்களுடன் தொடர்பில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். அதன் காரணமாக மஹிந்த அணியினருக்கு நாடாளுமன்றத்தில் தனியாக இயங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளிட்ட அனைத்தையும் சாதகமாக்கிக் கொள்ளும் ஆற்றல் பிசிலுக்கு இருப்பதாக மஹிந்த சுட்டிக்காட்டியுள்ளார். மஹிந்த அணியின் சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதனை ஏற்றுக்கொண்டுள்ளனர். எனினும் கூட்டணி கட்சியின் தலைவர்கள் மற்றும் நாமல் ராஜபக்ச அவர்களது நண்பர்களான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் இதனை கடுமையாக எதிர்க்கின்றனர். இதன் காரணமாக புதிய கட்சி உருவாக்கப்படுவது தற்போதைக்கு பிற்போடப்பட்டுள்ளதாக நம்பகமான தகவல் வட்டாரங்களிலிருந்து தெரியவந்துள்ளது.